அன்னைக்கு ஒரு நாளைக்கு தே லைக் டு ஃபீல் லைக் எ செலிபிரிட்டி. அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கேமராவில் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ சரி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்குறப்பவும் அவங்க அன்னைக்கு கல்யாணம் தனிப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்றது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அழகான மேக்கப் வேணும். மாலை கொண்டு வருவாங்க, மாலை அடுத்து திருப்பி வேஸ்ட்டு தான், அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் மேக்கப்பும். மேக்கப் வந்து அடுத்த நாள் இருக்க போகிறது கிடையாது, ஆனால் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணுங்கிறது வேணும் தான். அது மாலை பல வருஷமாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிறனால அது வந்து நமக்கு தப்பாக தெரியல, அதுக்குமே நிறைய செலவு ஆகும் தான். கிளம்பி போறப்ப எல்லாரும் சொல்றது அப்படிதான், நீங்க செலிபிரிட்டி மாதிரி இருக்க மாட்டீங்க, ஒரு செலிபிரிட்டி வீட்டுல இருந்த ஃபீலே இல்லை எங்களுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி என்ன நான் என்னைக்குமே நினைச்சது இல்லை. நான் இப்போ சொல்றேன் செலிபிரிட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு அவ்வளவு அந்த மாதிரி தான். பிளான் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து ஆர்கானிக்காக க்ரோ ஆன விஷயம் தான் இந்த பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை இன்னும் வந்து இன்னும் ஆர்கானிக்காக ரொம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இஷ்டம், அதுதான் என்னுடைய விஷ். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க பிறந்த உடனே தரையில் தான் கால் வைப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க கொஞ்சம் ஒரு படி வித்தியாசமாக, இவங்க பிறந்த உடனே சினிமாவில் தான் கால் எடுத்து வச்சுருக்காங்க. வேறு யாரும் நம்ம கூட ஆக்டர், ஆங்கர், டான்ஸர், மேக்கப் ஆர்டிஸ்ட், போதும் போதும் பா லிஸ்ட்டு பெருசாக போதும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அண்ட் ஆண்டர்பிரனர் நான்சி ஜெனிஃபர் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா, எனக்கு சினிமா பேஷன், சினிமா பிடிக்கும். அதெல்லாம் இருந்தாலும் நான் அப்போ ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் படித்தேன். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந் ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிஸ்னஸ் ஐடியா, இது ஆக்சுவலி அப்பாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அப்பாவுக்கு தான். அப்பா தான் இது வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா எல்லாருமே ஃபுல்லாக சேர்ந்து ஒன்றா வி ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ அந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் வெரி ஃபார்ச்சுனேட்லி இது வந்து நல்லா கிளிக் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப ஜென்யூனாக நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் கிவிங் வெரி நேச்சுரல் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறனால அது ஜென்யூனாக நம்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இட் ரியலி கிளிக்ட் வெல் ஃபார் அஸ். சூப்பர். பிகாஸ் ஜென்யூன் சொல்லும் போது பொதுவாகவே அவங்களோட எந்த ஒரு பிராண்டாக இருக்கட்டும் அவங்களோட ஃபார்முலாலாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வரவங்க போகிறவங்களுக்குலாம் சொல்லி தருவீங்க. ஆமாம். த ரீசன் பிஹைண்ட் தட் என்ன காரணம்? ஆக்சுவலி அதுவுமே வந்துட்டு எதுக்காகனா நாங்கள் எப்படி யோசித்தோம் அப்படின்னா, என்ன தான் பண்ணாலும் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 100-200 சோப் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது, அதுக்கான ஒரு சோர்ஸ் எங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டுலாம் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் மட்டும் செய்கிறனால அது வேலைக்காகாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறப்போ, எல்லாருக்கும் இதை நம்ம வந்து தெரிவிக்கிறப்போ அவங்களும் செஞ்சு அவங்களும் அதில் வந்து பயனடையலாம். ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கலாம். ஏன்னா எங்களுடைய சோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக ஹர்பலாக நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக ஹோம்மேட்னா வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்துட்டு மெல்டன் போர் இருக்குது, இன்னொன்று வந்து கோல்ட் ப்ராசஸ். ஸோ அந்த மெல்டன் போரில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் இது வந்து நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு லைக் அந்த இதில் போடுற கெமிக்கல் கூட நல்லிஃபை ஆகிற மாதிரி. ஸோ இந்த இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரியட்டும். ஸோ அதனால் எங்களால் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நாங்கள் செய்கிறோம், அவ்வளோ வந்து இமீடியட்டாக எங்களுக்கு வந்து சேலும் ஆகிடுது. ஸோ அதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு வை நாட் நம்மளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தவங்க அதை செஞ்சு அவங்க அதில் வந்து பயனடுறாங்க அப்படிங்கிற பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் எங்களுக்கு நாங்கள் சோப் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ நிறைய லேடிஸ் வந்து நிறைய வீட்டில் வந்து ஹோமில் இருந்து ஹோம் மேக்கராக இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஸோ அவங்க வீட்டிலேருந்தே செய்கிற ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்றப்போ ஸோ அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்குது. அதனால தான் மெயின் ரீசன். ஸோ எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஒரு இதுவாக சொல்லி கொடுக்கலாம். இட்ஸ் ஓகே, நம்ம எப்போவுமே சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்குன்னு இருக்கவங்க நம்மளுக்கு வருவாங்க எப்போவுமே. அது வென்எவர் நான் எனக்கு எனி சினிமா சான்ஸாக இருந்து இருக்கட்டும் இல்லை எனி பிரைடலுக்கு வர்றதா இருந்தாலும் எனக்குன்னு இருக்கிறது எனக்கு வரும், அது மீறி தான் வந்து மற்றவங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு எப்போவுமே.
ஸோ அதனால சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு வரவங்க நம்மளுக்கு வருவாங்க அப்படின்றதுனால நமக்கானது நமக்கு எப்பயுமே இருக்கும்னு சொல்றீங்க. ரொம்ப அழகான பதிவு. அண்ட் குறிப்பாக இப்போ நிறைய உமன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு என்ன பண்ணுறனே தெரில, ஹவு டு ஸ்டார்ட், எனக்கு ஸ்டார்ட் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு, அதை ஸ்டார்ட் மட்டும் பிடிச்சோன்னா போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உமன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டார்ட்ன்றது என்னைக்குமே நாளைக்கா இருக்க கூடாது, இன்னைக்கா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய இது. இன்னைக்குன்னு யோசிச்சோம்னா இன்னைக்கு பண்ணிடணும், அது நான் ஏதாச்சும் ஒரு சோப்னா இன்னைக்கு பண்ணணும், இன்னைக்கு பண்ணி ஆகணும்னு அடம் பிடிப்பேன். அது நாளைக்கு பண்ணலான்னு அவ்வளோ சீக்கிரம் நான் தள்ளி வைக்க மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் ரியலி பிலீவ் இன் ஐ பிலீவ் இன் டுமாரோ, பட் நாளைக்கு பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இன்னைக்குன்னா இன்னைக்கே பண்ணிடணும். ஸோ அப்போ அதை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அடுத்த ஸ்டெப்லாம் தானா வந்துடும் அவங்களோட வெட்டிங்க்கு வந்து அவங்க பெருசாக பண்ணணும்னு. ஸோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு தே லைக் டு ஃபீல் லைக் எ செலிபிரிட்டி, அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கேமராவில் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ சரி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்குறப்பவும் அவங்க அன்னைக்கு கல்யாணம் தனிப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்றது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அழகான மேக்கப் வேணும், அழகாக அவங்க இருக்கணும், க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ சீ இட் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் திங். இப்போ அவர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ முன்ன அதே ஆரம்பிப்பாங்க, நாங்கள்லாம் முன்ன காலத்தில் வெறும் வந்து அப்படியே போய் நிற்போம், வெறும் மை மட்டும் போட்டுட்டு போய் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அந்த காலத்தில் அவ்வளோ ஃபோட்டோஸும் இல்லை, அந்த ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். பட் இப்போ எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் முன்னேறிடுச்சு, கலர்ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கு வந்து அவ்வளோ அழகாகிடுச்சுன்றப்போ அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு மேக்கப்பும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் தே ஃபீல் லைக் தே லைக் டு ஃபீல் லைக் செலிபிரிட்டி ஃபார் ஒன் டே, தென் லெட் தெம் பி. அன்னைக்கு அவங்க தான் செலிபிரிட்டி, கல்யாணம் பண்றவங்க எல்லாம் கேமராவும் அவங்க மேல தான், அவங்க மேல தான். எஸ் பட் நிறைய வுமன்ஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் செலவு வந்துட்டு 8 lakhs 7 lakhs மேக்கப்க்கு ஈக்குவலா செலவாகுது, அது ஒரு பெரிய போராட்டமா இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு காஸ்ட் கொடுத்து எக்ஸ்பென்சிவா பண்றது நீங்க சொல்லிருந்தீங்க ஒன் டே செலிபிரிட்டி அவங்க தான், இது வந்து அவசியமான ஒரு பக்கம் கேக்குறாங்க, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் பொறுத்து தான். அண்ட் அதே மாதிரி ரீசனபிள் பிரைஸ்ல பண்ற நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டும் இருக்காங்க. நான் போய் இவங்க தான், ஏன்னா இவங்க எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் போட்டிருக்காங்க, அதனால நான் அவங்க கிட்ட தான் போட்டுப்பேன்னு சில பேர் போறாங்கன்னா அவங்க அதை செலவு பண்றாங்கன்னா அது வேற விஷயம். பட் இல்லை நாமளாவே வந்து அவங்களுடைய பேஜில் பார்த்தா நிறைய நல்லா மேக்கப் பண்றவங்க இருக்காங்க, அண்ட் தே சார்ஜ் நார்மலி. ஸோ அந்த மாதிரி அவங்கள தேடி கரெக்டான நார்மல் ப்ரைஸ் இருக்கிறவங்கள போய் தேடி பிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மச் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல். ஸோ இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கொண்டு வருவாங்க, மாலை அடுத்து திருப்பி வேஸ்ட் தான், அது யூஸ் பண்ண போறது கிடையாது. அந்த மாதிரி தான் மேக்கப்பும், மேக்கப் வந்து அடுத்த நாள் இருக்க போறது கிடையாது, ஆனால் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணுங்கிறது வேணும் தான். அது மாலை பல வருஷமா ட்ரெடிஷனா இருக்கனால அது வந்து நமக்கு தப்பா தெரியல, அதுக்குமே நிறைய செலவு ஆகும் தான். ஓகேவா? சோ ஒரு மாலைக்கு ஒரு ரோஜா பூ தான் அது, அதுக்கு அவ்வளவு காசாங்கிற மாதிரி இப்பனா அதுல வேற விதவிதமா வந்துருச்சு, அதுல பெயிண்ட் பண்றாங்க, வேற வேற பூ வைக்கிறாங்க. சோ அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பின்னாடி இருக்க டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிக்கிறாங்க, அந்த டெக்கரேஷன் ஃபுல்லா இருக்கிற ஃபிளார்ஸா இருக்கட்டும் இல்ல எனி டெக்கரேஷன், லெட்ஸ் கோயிங் டு கோ இன் த வேஸ்ட். அது யாரும் பெருசா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது இல்ல, அப்ப அதெல்லாம் யாருக்கும் பெருசா தெரியறது இல்ல. பட் அப்போ அதுவும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான், அப்ப மேக்கப் போட்டு தான் ஒரு நாளைக்கு தான், அது மட்டும் ஏன் வேஸ்ட் ஆகும்? அதுவும் கிடையாது, அதுவும் சேம். எல்லாமே வெட்டிங்ல நம்ம வந்து ஜாஸ்தியா பண்ணணும், ஜாஸ்தியா பண்ணணும், கம்மியா பண்ணணும், கம்மியா பண்ணணும், அவ்வளவுதானே தவிர, பட் இதெல்லாம் வந்து வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம் மேக்கப் மட்டும் தான் அந்த வேஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம், பட் அது சுத்தி இருக்க நிறைய விஷயம் எக்ஸாக்ட்லி. ஓகே, உங்ககிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன ஷேர் பண்றாங்க பாத்தீங்கன்னா, மேம் கிளாஸ்க்கு போனோடனே கொஞ்சம் மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நிறைய விஷயம் கத்துக்கிறேன், நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும் போது தெரிய வருது. வாட் இஸ் த கீ ஃபேக்டர், என்ன இதுவா இருக்கு உங்ககிட்ட எப்பவுமே பாசிட்டிவா இருப்பீங்களா இல்ல நானும் கோவம்லாம் போடுவேன்டா? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு கிளாஸ் நாங்க சோப் மேக்கிங் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே மோஸ்ட்லி வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அதாவது லைக் 7th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களும் வந்தாங்க, அண்ட் தென் கைஸ் நிறைய மென் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வர ஆரம்பித்தோன்னே வி ரியலி ஃபெல்ட் லைக் ஓகே நைஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது வந்து அவங்கள வந்து ஒரு வந்தோன்னே லைக், ஏன்னா இது ஜஸ்ட் 2 டேஸ் கிளாஸ், ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூடையெல்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ வந்தோன்னே அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல அப்படின்னா தே ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஃபார்முலேஷன்ஸ்லாம் இருக்குது கற்றுக்கணும். ஸோ அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வராங்க அப்படின்ற பட்சத்தில்
we really want to give them the our full or and the energy kuduthu solli kudukano. So adukku adu idu eppadi solrana therilla. It's like na amma appa moonu perume en kalambe porappa ellaru solradhu appadi dhaan. Neenga celebrity mari irukka maatringa, or celebrity veetla irundha feel e illa engalukku appadina andha mari enna na ennikume nanachathu illa. Ippo or ippo solrana celebrity adala onnum illainga summa edho oru padam pannita avala andha maadhiri dhaan. So அப்படி இருக்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு வந்த யார் வந்தாலும் இவங்க தான் இல்லை எனி கேஸ் தேக்கம் நாங்கள் அப்படி தான் இருப்போம். அவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா அவங்க செலிபிரிட்டினா ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. இப்போ எப்படி மேக்கப்னா ஒரு மைண்ட் செட் இருந்ததோ அந்த மாதிரி செலிபிரிட்டினா ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நார்மலாக ஒரு கிளாஸில் போய் கற்றுக்கிறதுக்கோ எங்ககிட்ட வந்து கற்றுக்கிறப்போ நம்ம செலிபிரிட்டி வீட்டில் கற்றுக்கிறோம் அவங்க எப்படி இருப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது உடச்சி நான் ஏன்னா நான் அம்மா அப்பா மூணு பேரும் தான் இருப்போம் அந்த கிளாஸில். ஸோ அப்பாவும் வந்துட்டு ஸ்வீட்டாக சொல்லி கொடுப்பாரு, அம்மா வந்து தே ஷி மேக் ஷுர் அவங்க வந்து வீட்டில் இருக்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அப்பப்போ டீ கொடுத்து காஃபி கொடுத்து லஞ்ச் வாங்கி கொடுத்து. ஸோ அந்த மாதிரி மாம் மேக் ஷுர் தே ஃபீல் ஹோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறனால தே ரியலி ஃபீல் லைக் ஓகே நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி வீட்டில் இல்லை. அப்போ தான் அவங்க வந்து ஒரு சென்ஸ்குள்ளே வந்து ஒரு 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 இதில் இது இல்லாமல் பெருசாக ஒரு இதுன்னு நினைக்காம அவங்க ஒரு சென்ஸ்குள்ளே வந்து அழகாகவும் கற்றுப்பாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். வி ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் தெம் டு ஃபீல் அவுட் ஆஃப் ஹோம். அவங்க வீடு மாதிரி ஃபீல் பண்ணி அழகாக கற்றுக்கிட்டோம். அதுதான் எங்களுடைய அதுதான் உங்களோட கீ ஃபேக்டர் ஆஃப் சக்ஸஸ். ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய உங்களுக்கு பட்டம் இருக்கு, டான்சர் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்கு, கிச்சன் சூப்பர் ஸ்டார் டைட்டில் வினர் கூட தானே. நிறைய என்னை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க, ரியலி லைக் யூ. நிறைய எக்கச்சக்க டைட்டில் வச்சிருப்பி, ஒன்னொன்னா ஆட் ஆயிட்டே போகுது. அடுத்து என்ன ஜான்சி ஜெனிஃபரோட அடுத்த கட்டம்? அடுத்த கட்டம் இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் இன்னும் நான் வந்து பெரிய லெவலில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எண்ணம். ஏன்னா நான் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் பண்ணது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஐ ரியலி வாண்ட் டு டூ திஸ், நான் அது பண்ணணும்னு யோசிச்சு பல நாள் யோசிச்சு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இங்கே போய் கற்றுக்கலாம் அங்கே போய் கற்றுக்கலாம்னு சொல்லி பண்ணது மேக்கப். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பண்ண எனி பிஸ்னஸ், இப்போ நான் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஜெர்மன் கற்று, எல்லாமே லைக் ஐ ஹேட் அ பிளான். பட் ஒரு பிளான் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து ஆர்கானிக்காக க்ரோ ஆன விஷயம் தான் இந்த பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை இன்னும் வந்து இன்னும் ஆர்கானிக்காக ரொம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இஷ்டம், அதுதான் என்னுடைய விஷ். ஸோ அடுத்து அண்ட் ஆல்சோ சினிமா, ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் சினிமா. அது என்ன ஆனாலும் சரி சினிமா வில் பி இன் மை பிளட். ஏன்னா நான் ஒரு வயசுலேருந்து நடிச்சிட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சினிமா தான் அன்டில் நவ் அண்ட் இதுக்கு மேலேயும். ஸோ சினிமா அண்ட் பிஸ்னஸ் இது ரெண்டு தான் வில் பி நான்சி ஜெனிஃபர் ஃபார் எவர். ஸோ எஸ், இதே மாதிரி ஒரு அடுத்த இன்டர்வியூவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அண்டில் டாடா பை, சி யூ, டேக் கேர் ஃப்ரம் மீ ராகுல் மற்றும் நான்சி ஜெனிஃபர் சைனிங் ஆஃப். தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி மலருடன். நன்றி, வணக்கம்.